வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. அரியலூர் மாவட்டம் காரைக்குறிச்சி பசுபதீஸ்வரர் கோவிலில் லிங்கத்தின் மேல் சூரிய ஒளிப்படும் அபூர்வ காட்சி. 10 நிமிடங்கள் நீடித்த காட்சியைக் காண அதிகாலையிலேயே பக்தர்கள் வருகை. வானில் இன்று நிகழும் முழு சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரிய வாய்ப்பில்லை என விஞ்ஞானிகள் தகவல். நிங்கலு என்ற பெயரிலான ஹைபிரிட் கிரகணத்தை ஆஸ்திரேலியா, நியூசிலாந்தில் காண வாய்ப்பு. தஞ்சை அருங்காட்சியகத்தில் இசைக்கேற்ப நடனமாடும் நீரூற்று அமைப்பு. மின்விளக்குகளால் அமைக்கப்பட்டுள்ள நீரூற்றை ஆர்வத்துடன் கண்டு ரசிக்கும் சிறுவர் சிறுமிகள். அத்தனூர் பேரூராட்சி உடுப்பத்தான்புதூரில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளியில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்டு வரும் அறிவியல் ஆய்வக கட்டிடத்தின் கட்டுமான பணியினை அ.கே.பி. சின்ராஜ் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். தெலுங்கானா ஜாகிட்யால் என்ற மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் பிரவசத்திற்கு அனுமதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 24 விரல்களோடு குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்தது இந்திய தேர்தல் ஆணையம். இந்தியாவில் நேற்று 10,542 பேருக்கு கொரோனா உறுதியான நிலையில் இன்று 12,591 பாதிப்பு உயர்ந்துள்ளது. இந்தியாவில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 63,562 65,286 ஆக அதிகரிப்பு. தாய்மொழி கற்றலை ஊக்கப்படுத்த வேண்டியது அவசியம். ஆங்கிலத்தில் பாடம் நடத்தப்பட்டாலும் தாய்மொழியில் தேர்வு எழுத மாணவர்களை அனுமதிக்க வேண்டும். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு யுஜிசி தலைவர் ஜெகதேஷ் குமார் கடிதம். வேற்று கிரகவாசிகள் குறித்த நம்பகமான ஆதாரங்கள் ஏதுமில்லை, அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகன் அறிவிப்பு. இந்தியாவிலேயே மகிழ்ச்சியான மாநிலங்களின் பட்டியலில் மிசோரம் முதலிடத்தை பெற்றுள்ளது. குருகிராமில் உள்ள மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் பேராசிரியர் ராஜேஷ் கே பிலானியா நடத்திய ஆய்வில் தகவல். இந்தியாவிலேயே 100% கல்வியறிவு பெற்ற 2வது மாநிலமாகவும், சாதி பிரச்சினைகள் இல்லாமல் அனைத்து பிரிவினர் மற்றும் பெண்கள் சமமாக நடத்தப்படுவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.